வணக்கம். சவுத் இந்தியா மல்டி ஸ்டேட் கோஆபரேட்டிவ் சொசைட்டி, அதாவது சிம்கோ அப்படிங்கிற ரெக்ரூட்மெண்ட்ல வந்து ஐந்து வகையான கேட்டகரியில வந்து அப்ளை பண்ண சொல்லியிருந்தாங்க. சூப்பர்வைசர், சேல்ஸ்மேன், ஆபீஸ் அசிஸ்டன்ட், அக்கௌண்டன்ட், பிரான்ச் மேனேஜர், ஸோ இந்த மாதிரி கேட்டகரியில வந்து ரெக்ரூட்மெண்ட்க்கான நோட்டிஃபிகேஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்குமே வந்து நிறைய மாணவர்கள் வந்து அப்ளை பண்ணியிருந்தாங்க. இதுக்கு வந்து தேர்வு எப்போது எதிர்பார்க்கலாம் அப்படின்னு நம்மகிட்ட கேட்டுட்டே இருந்தாங்க. ஸோ வாட்ஸ்அப்லேயும் கமல்லையும் உங்களுக்கு கோரிக்கை ஏற்று வந்து நான் வந்து சிம்கோக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன். அவங்க வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஏற்கனவே வந்து ஜூனில் சொல்லியிருந்தாங்க, இப்போ கேட்டதுக்கு வந்து ஜூலை இறுதிக்குள்ளே, அதாவது ஜூலை லாஸ்ட் வீக், அதாவது ஜூலை 20 ஒரு 30 வந்து நமக்கான கால் லெட்டர் வந்து ரிலீஸ் ஆகிரும். அந்த கால் லெட்டர் எப்படி வரும் அப்படின்னா, குரியர்லேயோ போஸ்ட்லேயோ உங்கள் வீட்டுக்கு வந்துடும். ஸோ நம்மகிட்டே நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வாட்ஸ்அப்பில் இருக்கிறனால யாராவது ஒருத்தர் வீட்டுக்கு வந்தால் கூட நான் இன்டிமேட் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு வருதா அப்படின்னு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இந்த மாத இறுதிக்குள்ளே வந்து உங்களுக்கான கால் டிக்கெட் வந்து ரிலீஸ் ஆகிரும். ஸோ அது எப்படி வரும்னா, நீங்கள் வந்து ஒரு 35 ஸ்டாம்ப் ஒட்டி ஒரு எம்டி கவர் அனுப்பிச்சி வச்சுருப்பீங்க, அந்த கவரில் தான் உங்களுக்கு கால் டிக்கெட்டே ரிலீஸ் ஆகும். ஓகேங்களா? எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா August 1st செகண்ட் வீக்லேயும் எக்ஸாம் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் வந்து சிம்கோக்கான இப்போதையான அப்டேட்டு. ஸோ நிறைய பேர் வந்து சிம்கோக்கு ஸ்டடி மெட்டல் வச்சுருப்பீங்க, சரிங்களா? ஸ்டடி மெட்டல் இல்லை, ஸோ உங்களுக்கு ஸ்டடி மெட்டல் கிடச்சா நல்லாயிருக்கும் ஃபீல் பண்ணிங்கன்னா, இப்போ பாரத் எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக அதுக்கு ஸ்டடி மெட்டல் வச்சுருக்கோம். எக்ஸ்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா கோஆபரேட்டிவ் மேனேஜர், அக்ரிகல்ச்சர், செரிகல்ச்சர், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட்ஸ், காமர்ஸ், இதுக்குமே நம்மகிட்ட நோட்ஸ் இருக்குது. வேணுங்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்பிளேயில் ஒரு நம்பருக்கு சாட் பண்ணுங்கள், சாம்பிள் பாருங்கள், பிடிச்சிருந்தா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி படிக்க ஆரம்பிக்கலாம். இல்லாதவங்க